வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து நான் 15 நாள் சத்துள்ள ஜூஸ் போடுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நான் வந்து நிறையா விசேஷங்களில் கல்யாண வீட்டில் மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே அவங்கவுங்க வந்து ஒவ்வொரு குறையும் சொல்கிறாங்க. உடம்புல வந்து சுகர் இருக்குது, டேப்லெட் எடுத்துக்கிறேன். அயச்சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அயன் டேப்லெட் எடுத்துக்கிறேன். கால்சியம் கம்மியாக இருக்குது, கால்சியம் டேப்லெட் எடுத்துக்கிறேன். தைராய்டு இருக்குது, அதுக்கு மாத்திரை எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற போது, நம்ம சத்துள்ள உணவுகள் வந்து அன்றாடம் எடுத்துட்டால் இந்த நோய்கள் எல்லாமே கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். நம்ம வந்து அதை செய்கிறதில்ல, டாக்டர்கிட்ட போகிறோம், மாத்திரைகளை சாப்பிட்றோம். அதனால் நம்ம சத்துள்ள உணவை எடுத்துக்கணுங்கிறக்காகத்தான் நான் வந்து இந்த 15 நாள் ஜூஸ் இதையை வந்து நான் உணவு போட்டிருக்கிறேன். இன்றைக்கி 10வது நாள் ஜூஸ் வந்து நம்ம வாழைத்தண்டில் எடுத்து சாப்பிட குடிக்க போகிறோம். அந்த ஜூஸ் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வாழைத்தண்டை பெரிய துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அடித்து எடுத்துட்டு இது கூட என்னென்ன சேர்த்துறதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், கட் பண்ண தண்டை வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சாச்சு, அதுலேயே தண்ணி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட என்னென்ன சேர்த்த போகிறோன்னா, ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு இந்துப்பு, அவங்கவுங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்திருக்கிறேன். இதை நல்லா கலக்கி குடிச்சிக்கலாம். இதில் இருக்கிற சத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைத்தண்டு வந்து சிறுநீரை பெருக்கும். சிறுநீர் கழிக்கும்போது வர்ற எரிச்சல் அது சரியாயிரும். சிறுநீர் கல் வந்து கரைஞ்சிரும். சிறுநீர் பாதையில் இருக்கிற தொற்று கூட குறைஞ்சிரும். உடல் சூடு தணியும். வாரத்துக்கு 2 நாள் இதை குடிக்கிற போது உடல் பருமன் கூட குறைஞ்சிரும். பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது அதில் இருக்கிற நார்ச்சத்து வந்து குடலில் ஏதாவது நஞ்சு அல்லது முடி அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கூட அது வெளியேறிடும். இதில் வந்து தேன் கலந்து சாப்பிட்டா காமாலை கூட சரியாயிரும். கல்லீரல் வந்து நல்லா பலம் பெறும். நெஞ்செரிச்சல் சரியாயிரும். வெறும் வயிற்றில் இதை குடிக்கிறதுனால சர்க்கரை நோய் கூட ரத்தத்தில் வந்து சர்க்கரை அளவை குறைக்கும். சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி கூட கொடுக்கும். அதனால் வந்து இந்த ஜூஸை வந்து வாரத்தில் 2 நாள் நம்ம குடிக்கிற போது உடல் சூடு தணியும். ரொம்ப நல்ல சத்துள்ள இந்த வாழைத்தண்டு ஜூஸை நாம் வந்து வாரத்தில் 2 நாள் கூட எடுத்துக்கலாம். ஆனால் நான் 15வது நாளில் வந்து 10வது நாள் இந்த ஜூஸை வந்து செஞ்சுருக்கிறேன். இதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே மறக்காமல் வாழைத்தண்டில் இருக்கிற அத்தனை சத்துக்களையும் தெரிஞ்சுட்டு குடிச்சு பாருங்கள். அருமை சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் சுசிலா ராமமூர்த்தி.